வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் என்னன்னு பார்த்துருவோமா. N95 மாஸ்க். ஆமாம், ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு ஹாலிலண்ட் டெக். அவங்க எனக்காக N95 மாஸ்க் ஒரு 25 பீஸு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் மாஸ்க்ஸ் ஒரு 100 பீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பாக்ஸ் 50 பீஸு, ஸோ மொத்தம் 100 பீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நமக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஹாலிலண்ட் டெக், தேங்க்யூ வெரி மச். ஆனால் நீங்கள் வந்த காரணம் இந்த அன்பாக்சிங் கிடையாது, வேற அன்பாக்சிங், அதை ஆரம்பிச்சிருவோம். லாவா 24mm F14 மேக்ரோ லென்ஸ். இது ஒரு ப்ரோப் லென்ஸ். இந்த லென்ஸோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு ஸ்பெஷலிட்டி லென்ஸ், இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது ஒய்ஃபுடைய கிஃப்ட்டு, நான் எல்லாம் எதுவும் வாங்கலை. ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு இந்த ஸ்பெஷலிட்டி லென்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அது இந்த பீட்டர் மெக்கினன் வீடியோ ஒன்று வந்தது, அதில் அதை பார்த்துட்டு இந்த லென்ஸை பார்த்து ரொம்ப ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஐயோ எப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெட்டிங் டே வருதுன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பெட்டியை திறந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு கேரியிங் கேஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது பயங்கரமாக இருக்குது பெட்டி. இது இந்த இந்த நம்ம தமிழ் சினிமாலெலாம் இந்த தலைவர்களை கொள்றதுக்காக ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு பெட்டி, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓ, நம்பர்லாம் வேறு இருக்குது இதில். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி ஓப்பன் ஆகாமல் ஓப்பன் ஆகிடுச்சு, சூப்பர். லென்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. யூஎஸ்பி கேபிள், ஓகே. அப்புறம் வாரண்டி கார்டு, ஐ மீன் இது மேனுவல் நினைக்கிறது, எஸ் இது மேனுவல். வாரண்டி கார்டு, கொஞ்சம் சிலிக்கா ஜெல். இது என்னது? ஓ, இதுதான் அந்த டிம்மர் ஸ்விட்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டு. ஓ, இந்த லாக் எப்படி செட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கான பேப்பர். அதுக்கப்புறம் ஆஹா, சுருக்கு பையில் முறுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த லென்ஸ், ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்கு பா, இது என்ன ஏதோ மந்திர கோல் மாதிரி இருக்குது, இப்படி மந்திரம் போடலாம் போல இருக்கு, சூப்பராக இருக்கு. லாவா எஃப் மவுண்ட்டு, நான் வாங்கியிருக்கிறது நிக்கான் எஃப் மவுண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். முக்கியமான காரணம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஃபோக்கஸ் லென்ஸு, ப்ளஸ் எஃப் மவுண்ட் லென்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இல்லை லார்ஜஸ்ட் ஃப்ளான்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற லென்ஸு. ஸோ அதை எந்த கேமராவில் வேணாலும் நீங்கள் மாட்டலாம், அதாவது டிஎஸ்எல்ஆர் லென்சஸ் எஃப் மவுண்ட் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ளான்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுல. ஸோ இந்த லென்ஸை கொண்டு போய் நான் கேனன் கேமராஸ்லேயும் மாட்டலாம், சோனி கேமராலையும் மாட்டலாம், ஃபூஜிலையும் மாட்டலாம், எதில் வேணால் மாட்டலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த ஃப்ளான்ஜ் டிஸ்டன்ஸுக்கு அடாப்டர்ஸ் தனியாக கிடைக்குது, ஓகேங்களா. அதனால் ஒரு லென்ஸ் வாங்கினாலும் எப்படி மேனுவல் ஃபோக்கஸ் தான், ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லையா. எந்த லென்ஸில் எந்த கேமராவில் போட்டாலும் மேனுவல் ஃபோக்கஸ் தான் பண்ணியாகணும். ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அதனால் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு மவுண்டில் வாங்கியாச்சு. இதுதான் அந்த லென்ஸோடைய டிப்பு. நிறைய எல்இடி லைட்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் எதுக்குன்னா இலுமினேட் பண்ணுறதுக்காக. இது F14 லென்ஸு 1.4 கிடையாது, F14னால் சின்ன அப்பச்சர் இந்த லென்ஸு, அதனால் F14 லென்ஸ் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.4 நினச்சி ஏமாந்துடாதீங்க, F14 லென்ஸ் இது, சரிங்களா. ஓகே, பின்னாடி இப்படி இருக்கேன், சின்ன எலமெண்ட்டு. ஸோ அப்பச்சருக்கு தனியாக ரிங்கு வச்சுருக்காங்க. F14லேருந்து F40 வரைக்கும் போகுது, ஸோ 14லேருந்து 40 வரைக்கும் போகுது இந்த லென்ஸு உடைய அப்பச்சர், அவ்வளோ சின்ன அப்பச்சர். 40லாம் நாங்கள் எடுக்க போகிறோம்னே தெரில, 14க்கு லைட்டு கொடுக்கறதே கஷ்டம். இதில் F40க்கெல்லாம் எப்படி நம்பர் F40க்கெல்லாம் எப்படி லைட்டு கொடுக்கறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரில, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபோக்கஸ் ரிங்கு இன்ஃபினிட்டிலேருந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 அடின்னு சொல்கிறாங்க, 1.5 அடி கிட்டத்தட்ட. ஆனால் என்ன மேட்டர்னால் சென்சர் பிளேன்லேருந்து 1.5 அடி தூரம், ஆனால் லென்ஸே வந்து 40 சென்டிமீட்டர், சரிங்களா, அதுவே 1 அடிக்கு மேலே. 40 சென்டிமீட்டருங்கிறதுனால கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட ஃபோக்கஸ் ஆகும். இவ்வளோ க்ளோசஸ்ட்டு மேக்ரோ லென்ஸ் நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் கூட ஃபோக்கஸ் ஆகும், அதுவும் 2x மேக்ரோ.
பார்த்தீங்களா, 2x மேக்ரோ மட்டும்தான் அந்தளவுக்கு க்ளோஸாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் எரிய வைக்கணுனாக்கா இந்த இடத்துல பவர் பேங்க் வச்சு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு பவர் பேங்க், இது இந்த பவர் பேங்கை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்ம பிரைட்டாக இருக்குது லைட்டு, பா சரியான பிரைட்டாக இருக்குது லைட்டு. இந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்தால் தான் அந்த F14க்கெல்லாம் சாப்பாடே போட முடியும், அவ்வளோ சின்ன அப்பச்சர் அது. ஸோ இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கணும் லென்ஸு, அப்போ ஐ மீன் லைட்டு, அப்போ தான் அந்த மேக்ரோ ஷாட்லாம் எடுக்கும்போது நல்ல இலுமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த லென்ஸ் எப்படி இருக்குன்னு. செம்ம பிரைட்டாக இருக்குது, உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியாது ஆனால் கண்ணில் பார்க்க முடியல, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டிம்மர் ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா, இது நான் வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த டிப்பை கொண்டு போய் அப்படியே யூஎஸ்பியில் மாட்ட வேண்டியது தான். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ யூஎஸ்பி டிப் எடுத்து லென்ஸில் அப்படியே மாட்டலாம். ஆஃப் ஆகிடுச்சேன் இப்போது, செம்ம பிரைட்டாகுது. ஸோ இதுன்னு ஈஸியாக இருக்கும், ஃபில் லைட் வந்து வேணுங்கிற அளவுக்கு இதை வச்சு கொடுத்துக்கலாம். ஸ்லைடர் ஒர்க் அந்த மாதிரிலாம் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம், இதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை உங்கள் ஹோல் செட்டப்பையும். ஏன்னா 2x மேக்ரோங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம், லைட்டை தொட்டாலே தடுத்த அடுத்தடுத்தாலும் நான் ஆடுற மாதிரி இருக்கும் உங்கள் வீடியோ. அதனால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. மற்றபடி இந்த லென்ஸை நிறையா பியூட்டி ஷாட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன்னா அது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு, 24mm வைட் ஆங்கிள் லென்ஸு, ஆனால் 2x மேக்ரோ அது. 2x மேக்ரோவில் வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படிங்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் அது. இது எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன், பூச்சி வந்து ஊறும் போது அது தான் பார்க்குறது எப்படி இருக்குமோ அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த லென்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும், செம எக்ஸைட்டடாக இருக்குது இது. என்ன ரொம்ப ஸ்பெஷல் லென்ஸ் இது, இது இந்த மாதிரி லென்ஸு ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய லென்ஸ் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது கூட கிடையாது நேரில், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடைய ஃபுல் ரிவ்யூ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக டீட்டெயில்டாக பண்ணுறேன் நான், அவசர அவசரமாக பண்ண வேண்டாம். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறத நான் பொறுமையாக டீட்டெயில்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, வெறும் அன்பாக்சிங் வீடியோ இது. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். நான் இப்போ போய் இந்த லென்ஸ் வச்சு விளையாட போகிறேன். Thank you.